நலமோடு வாழ்த்தில் குறிப்புகள். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு இருக்குது? வயிற்றில் என்ன தான் நடக்குது? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடலில் உள்ள தசைக்கும் தோலுக்கும் ஊட்டச்சத்து அளிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த மூளைக்கு என்ன தாக்கத்தை அளிக்குது? நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன உணவு போகுதோ அதுக்கும் மூளைக்கும் ஏதோ ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. அப்படி வயிற்றுக்குள்ளே என்ன தான் நடக்குது? உண்மையிலே வயிறுனா என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் நம்ம மூளைக்கும் என்ன சம்பந்தங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. நம்ம வாய் முதல் ஆசன வாய் வரை எல்லாமே வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் தான். இதில் கல்லீரலும் கணையமும் உண்டு. இப்படி பல மீட்டர் நீளமுள்ள இந்த குழாய் எல்லாமே பொதுவாக வயிறுன்னு தான் சொல்லுவோம். செரிமான செயல்பாட்டை குடல் பார்த்துக்குது. வயிறு அமிலத்தோட உதவியோட உணவை அரைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை சிறு குடலுக்கும் அனுப்புது. உணவோட ஊட்டச்சத்துக்களை அதை செரிக்கவும் செய்யுது. எந்த உணவு ஜீரணிக்கலையோ அந்த உணவு பெருங்குடலுக்கு போயிடுது. அது தண்ணீரோடு சேர்ந்து செரிமானமாயிடுது. அதுக்கப்புறம் எஞ்சிருக்கிறது மலை வடிவில் வெளியேறிடுது. இந்த முழு செயல்முறையும் இறைப்பை குடல் பாதையில் எல்லா தசைகளும் நரம்புகளும் ஒன்றா சேர்ந்து உணவை அரைச்சி வெளியேற்றுது. வயிற்றோட வேலை உணவை ஜீரணிக்கிறது மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்காகவும் தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அது நம்ம மற்ற உடல் பாகங்களுக்கு போகாமல் அந்த வயிறு தான் தடுக்குது. இதுவே அவங்களுக்கு பலவீனமான வயிறு இருந்துச்சுன்னா பாக்டீரியாக்கள் அவங்க உடல் முழுவதும் பரவி பல நோய்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி எதுனா வயிறு தான். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நிறைய பாக்டீரியாக்கள் வைரஸ்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் மற்ற பாகங்களுக்கு போகாமல் நம்ம வயிறும் குடலும் தான் தடுக்குது. ஆனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோடைய முதல் சுவரே நம்ம வயிறு தான். இதுவே வயிறு அதிகப்படியான சுறுசுறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம வயிறு வீங்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் மூளைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டதாக இருக்குது. அதனால தான் வயிறில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே மூளைக்கு உடனே போகுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய வேகஸ் நரம்பு தான் மூளைக்கும் வயிற்றுக்கும் உள்ள சிக்னல். இந்த வேகஸ் நரம்பு வயிற்றுடைய தசைக்கும் அதை சுற்றி உள்ள உறுப்புகளுக்கும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வேகஸ் நரம்பு மூலயமா தான் வயிற்றில் என்ன நடந்தாலும் அது மூளைக்கும், மூளையில் என்ன நடந்தாலும் அது வயிற்றுக்கும் மாறி மாறி சிக்னல் அனுப்பிட்டுருக்கு. இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் நம்ம வயிறு நல்லா இருந்தால் நம்ம மூளையும் நல்லாயிருக்கும், நம்ம மூளை நல்லா இருந்தால் தான் நம்ம செயல்திறன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மன அழுத்தத்தையே தீர்மானிக்கக்கூடியது நம்ம வயிறு தான். ஸோ வயிறு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மன அழுத்தத்தையே கம்மிப்படுத்துமா, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே சில பாக்டீரியாக்கள் இருக்குது. இது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடல், நம்ம மூளை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். பல பேர் செரிமான பிரச்சனைக்காக சில சப்ளிமெண்டரி எடுத்துக்குவாங்க. அதாவது ரெண்டு வகை இருக்குது சப்ளிமெண்டரியில், ஒன்று ப்ரோபயாட்டிக், இன்னொன்று ப்ரீபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்ங்கிறது நம்ம வயிற்றில் உள்ள சில பாக்டீரியாக்களை வளரக்கூடியதாக இருக்கும். ப்ரீபயாட்டிக்ங்கிறது நம்ம குடலில் உள்ள நுண்ணுயிரிகள் வளர்கிறதுக்கு நார்ச்சத்து கொண்ட ஒரு ப்ரீபயாட்டிக்னு சொல்லலாம். ஆனால் இது இந்த சப்ளிமெண்டரி வந்து நம்ம வயிற்றோட அந்த குடலில் அடையும் போது தான் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ப்ரீபயாட்டிக் சப்ளிமெண்டரி பெருங்குடலை போய் அடையணும். அதுக்கு முன்னாடி சிறுங்குடல் வழியாக தான் செல்லணும். இந்த செருக்குடலுடைய நீளமே நம்ம உடலை விட 3 மடங்கு ரொம்ப பெருசானது. அதனால் இந்த சப்ளிமெண்டரி ரொம்ப தூரம் பயணித்தாதான் இதனுடைய பலனே கிடைக்கும். இன்னும் நம்ம வயிற்றுக்குள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே சில வகை பாக்டீரியாக்கள் தான். நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் இந்த பாக்டீரியாவை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். நம்ம வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில வகை பாக்டீரியாவும் நுண்ணுயிரிகளும் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனோன்னா, இந்த பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் இல்லைன்னா நம்ம மனிதர்களை உயிர் வாழவே முடியாது. நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த பாக்டீரியாவோட வேலை என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பீன்ஸோ இல்லை நார்ச்சத்து உள்ள உணவு சாப்பிட்டோம்னா அந்த உணவு எல்லாமே சிறுகுடலில் வந்து செரிக்காமல் பெருங்குடலுக்கு போயிடும். ஸோ பெருங்குடலுக்கு போகும்போது அந்த பாக்டீரியாக்கள் தான் அதை சாப்பிட்டு செரிக்கவும் வைக்குதான். இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, இந்த பாக்டீரியா சாப்பிட்றது எல்லாமே வாயுவாக கன்வெர்ட் ஆகுதான். இதுவே நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடும்போது இந்த பாக்டீரியாவுக்கு வந்து வேலை இருக்காது. ஏன்னா அந்த உணவு வந்து சீக்கிரமாகவே செரிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாக்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுது. ஸோ இதனால இந்த பாக்டீரியாவுக்கு உணவு இல்லாமல் போயிடுது, இது வளரவும் மாட்டேங்குது. ஸோ இது வளர்ந்தால் தான் நம்மளுடைய உடல், நம்ம அதாவது நம்ம வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்குமா. நம்ம நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட பழகிக்கணும். ஸோ இயற்கையை
ஹெல்த்தியாக விளையக்கூடியதை நம்ம சாப்பிட்டோம்னா தான் நம்ம பாக்டீரியாக்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்னும் ரொம்ப க்ளோஸ்டாக இந்த புளிக்கப்பட்டது அதாவது இந்த தயிர் வகைகளை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் பாக்டீரியாக்கள் வந்து நல்லா செழிப்பாக வளரும். ஸோ இதனால் நம்ம வயிறோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிங்களுக்கும் பாதிக்காத அளவுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும். கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் இந்த நுண்ணுயிர்கள் வயிற்றில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான உடல் பருமன், நீரிழவு, அல்சர், பார்க்கின்சன் போன்ற நோய்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் நல்லா செழிப்பாக இருக்கிற வயிற்றில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த நம்ம வயிற்றோட ஆரோக்கியத்துலேயும் நம்ம உடல் ஆரோக்கியத்துலேயும் நம்ம மன ஆரோக்கியத்துலேயும் இந்த நுண்ணுயிரிகளும் பாக்டீரியாக்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். எல்லா நோய்களுடைய தொடக்கமும் நம்ம வயிற்றுலேருந்து ஆரம்பிக்குது. அதனால நம்ம கட் ஃபீலிங் அதாவது நம்ம உள்ளுணர்வை வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் மனசும் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். இனிமேல் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்குக்கு மட்டும் டேஸ்ட்டை பார்க்காம நம்ம வயிற்றுக்கும் எது செட் ஆகும்னு பார்த்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ வயிற்றோட ஆரோக்கியம் தான் நம்மளுடைய மனசோட ஆரோக்கியம், மூளையோட ஆரோக்கியம், உடம்போட ஆரோக்கியம். ஸோ இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்கள்.